இனங்கள் வேறாக மொழிகள் வேறாக திகழ்ந்த போதிலும் தண்ணீர் ஒன்று, நதிகள் இந்தியாவின் முழுமைக்கும் சொந்தம் என்று கருதியவன் பாரதி. நதிகளை தேசியமயமாக்குவதும் இந்திய நதிகளை இணைப்பதும் தான் பாரதி நினைவு நாளில் அவன் விடுக்கிற செய்தியாக நான் கருதுகிறேன். மூன்றாம் உலகப் போர் எழுதி வருங்க, விவசாயிகள் குறித்து எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு அக்கறையும் கவனம் உண்டு. விவசாய குடியிலிருந்து வந்து இன்னைக்கு காவிரி பிரச்சனையை அடிப்படையாக வைத்து விவசாயிகள் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனையை வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்க முடியாத சூழலில் மாநில அரசு திராட்டம் தண்டாடி கொண்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய தீர்வு என்ன? வாட் இஸ் யுவர் கல்ச்சர் என்று கேட்டார்கள் வல்லபாய் படேல் வெளிநாடு போயிருந்த பொழுது. அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் என்று சொன்னார் வல்லபாய் படேல். நம்முடைய கலாச்சாரமே விவசாயம்தான். வாழ்வு, உணவு, நாகரிகம் எல்லாமே விவசாயம்தான். இந்த நாடே விவசாய நாடுதான். ரெண்டு விஷயம் வேண்டும் இந்த விவசாய நாட்டை உயிர்ப்பிப்பதற்கு. உபரி மின்சாரம் வேண்டும், உபரி தண்ணீர் வேண்டும். தண்ணீரும் மின்சாரமும் விவசாயிகளுக்கு உபரியாக வழங்கப்பட்டு விட்டால் விவசாயிகளுக்கு கடவுளும் வேண்டாம், கவர்மெண்ட்டும் வேண்டாம். அவர்கள் இரண்டு பேருக்கு அவர்கள் சோறு போடுவார்கள். எனவே தண்ணீரை உண்டாக்குவதும் மின்சாரத்தை உபரியாக உண்டாக்குவதும் அரசின் போர்க்கால நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மத்திய மாநில அரசுகள் வெகு விரைவில் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். விவசாயிகள் மட்டும் போராடினால் போதாது. ஊடகங்கள் துணை இருக்க வேண்டும், அறிவுஜீவிகள் துணை இருக்க வேண்டும். நம்முடைய உரிமையை நாம் விட்டுக் கொடுக்கக்கூடாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வன்முறை என்பது இதற்கு தீர்வாகாது. சட்டமும் பேச்சுவார்த்தையும் மட்டும்தான் இதற்கு தீர்வாக முடியும். வன்முறையை கைவிட வேண்டும் என்று கர்நாடக பொதுமக்களையும் அரசையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, வன்முறை வேண்டாம் என்று நீங்கள் கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தகவல் வந்திருக்கு, 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. அதை தாண்டி அங்கே தமிழர்கள் தாக்கப்பட்டிருப்பதாகவும் பதட்டமான சூழ்நிலை நிலவரம் தகவல் வந்திருக்கிறது. தண்ணீருக்கும் அங்கே தமிழர்கள் தாக்கப்படுவதற்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்பதை யதார்த்தமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் தாக்கப்படுவதால் தண்ணீர் தடுக்கப்படும் என்றோ அவர்கள் யாரும் நம்பிவிடக்கூடாது. தமிழர்களுடைய வாழ்வியல் வேறு, தண்ணீர் பிரச்சனை வேறு என்பதை அந்த மாநிலமும் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கன்னட சகோதரர்கள் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். அந்த உறவை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும்.